வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூகான் கம்யூனிட்டி பைலட் ப்ரோக்ராம். ஸோ இதை வந்து பார்க்க போகிறோம், இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எவ்வளோ டூரேஷனுக்கு ஒரு இருக்கும், ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா ஒரு ஈஸியஸ்ட் வே டு என்டர் த கனடா, மைக்ரேஷன் ஆகி கனடாக்குள்ளே பிஆரில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் வே. இப்போ இருக்கிற பைலட் ப்ரோக்ராம்ஸில் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அது ஒரு ஐஎல்ஸ் இல்லாமல் டிகிரி இல்லாமல் உள்ளே போகணும் அப்படின்னா, ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை ஒரு லே அவுட் பண்ணி ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வந்து நீங்கள் ப்ராசஸ் இப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜாப் சர்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் நாமினேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஆர். ஸோ இதுதான் மெத்தேடு. இது வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடு நீங்கள் கனடாவுக்கு மைக்ரேட் ஆகி போகிறதுக்கு, சரிங்களா? இது வந்து 2020 தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அப் டு 2023 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வச்சு எவ்வளோ பேர் போக முடியுமோ ட்ரை பண்ணி பாருங்கள். போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது உங்களோட ஏஜ் ஓவர் 35 மேலே இருக்க, நீங்கள் பெருசாக ஐஎல்ஸில் ஸ்கோர் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணலாம். பட் ஜாப் ஆஃபர் கெட் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான். பட் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாப் ஆஃபர் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக மூவ் பண்ணி உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பிஆர் பண்ணலாம். அது 2 இயர் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். போய் அங்கே போய் இந்த சீரியலில் கொடுத்துருக்க பாருங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அங்கே வேலிட் ஜாப் ஆஃபர் இருக்கணும். யூகான் இதில் வந்து ப்ராவின்ஸில் ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் ஜாப் ஆஃபர் இருக்கணும். அதாவது 2 இயர் இருக்கணும். உங்களோட ஒய்ஃபுக்கும் இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஜாப் ஆஃபர் கிடச்சிச்சு அப்படின்னா, அதாவது ஒரு இதில் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டுக்கு எலிஜிபிள். ஸோ அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் இதில் கொடுப்பாங்க அந்த கம்யூனிட்டியில் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ இது ஈஸியஸ்ட் மெத்தடு. இப்போ அதில் பாருங்கள், இப்போ இந்த ஒர்க் பர்மிட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஒர்க் பர்மிட் என்ன அப்படின்னா 2 வருஷம் வேலிடு ஒர்க் பர்மிட் இருக்கும். இதில் வந்து எல்லாமே தேவையில்லை இந்த ஒர்க் பர்மிட்டுக்கு. நீங்கள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எம்ப்ளாயர்ஸ், ஒரு ஃபுல் டைம் இருந்துச்சுன்னா ஒரு எம்ப்ளாயர், இல்லை உங்களுக்கு பார்ட் டைமாக இருந்துச்சு அப்படின்னா 2 to 3 எம்ப்ளாயர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து ஆஃபர் லெட்டர் கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேம் கம்யூனிட்டியில் இப்போ அங்கே என்னென்ன கம்யூனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 6 டவுன்ஸ் இருக்குது அந்த கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு டவுன் மாதிரி அங்கே ஒரு 6 கம்யூனிட்டிஸ் இருக்குது. அந்த கம்யூனிட்டிஸில் ஒரே கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து ஜாப் ஆஃபர் வாங்குறீங்கன்னா, அந்த சேம் கம்யூனிட்டியில் பார்ட் டைம் ஜாப் வந்துச்சு அப்படின்னா இன்னும் 2 எம்ப்ளாயிட்டியோ இன்னொரு எம்ப்ளாயிட்டியோ நீங்கள் ஒரு ஜாப் ஆஃபர் கெட் பண்ணணும். கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட்டுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்கள் அதை வச்சு ஒர்க் பர்மிட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னும் என்னென்ன கம்யூனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கேன் நான். இங்கே பார்ட்டிசிபேட் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த 6 கம்யூனிட்டிஸ் தான் அது பண்ணுது. ஒயிட் ஹார்ஸ், வாஸ்டன் லேக், டவுன் சிட்டி, இந்த மாதிரி ஒரு 6 இருக்குது. இந்த 6 தான் வந்து உங்களுக்கு இது பண்ணுது, இந்த பைலட் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹார்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயர்கிட்ட ஜாப் ஆஃபர் பண்ணுறீங்க கிடச்சிருக்க உங்களுக்கு அப்படின்னா, பார்ட் டைமில் கிடச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னொரு 2 எம்ப்ளாயர்ஸ்டியோ இல்லை ஒரு எம்ப்ளாயர்ட்டியோ, அதாவது நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணால் ஒரு வீக்ஸுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவோம், ஸோ அந்த அளவுக்கு பண்ணணும். அதாவது மினிமம் வந்து நீங்கள் 30 hours வந்து பர் வீக் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களோட ஜாப் ஆஃபர் இருக்கணும். ஈவன் உங்கள் ஜாப் ஆஃபர் ஃபுல் டைமாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஒரே எம்ப்ளாயர் போதும். இல்லை உங்களுக்கு பார்ட் டைமில் தான் வேலை இருக்குது அப்படிங்கும்போது 2 or 3 எம்ப்ளாயர்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஜாப் ஆஃபர் கெட் பண்ணியிருக்கணும். சேம் கம்யூனிட்டியில் ஒயிட் ஹவுஸ்னால் ஒயிட் ஹவுஸ் வாசன் லேக்னா அந்த ஏரியாக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். அந்த ஏரியாக்குள்ளே உள்ள ஜாப் கம்பெனிஸ்லேயோ எம்ப்ளாயர்ஸ்லேயோ நீங்கள் வந்து ஜாப் ஆஃபர் இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸில் இருந்துச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டிஸில் போய் நீங்கள் ஜாப் ஆஃபர் இங்கே ஒன்று வாங்கிட்டு அங்கே ஒன்று வாங்கிட்டு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அதில் பண்ண முடியாது இந்த ப்ராசஸ். ஸோ சேம் கம்யூனிட்டியில் அந்த ஜாப் ஆஃபர் வந்து இருக்கணும். ஸோ அதுதான் இதோட மேஜர் இது பார்த்தீங்கன்னா. அடுத்த நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் நான். என்ன எப்படி பார்த்தீங்கன்னா ஹாவ் 2 or 3 ஜாப் ஆஃபர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1516 hours வந்து நீங்கள் இது பண்ணணும் ஒரு வீக்குக்கு அப்படின்னு சொல்லி நான் அது மென்ஷன் பண்ணி, இதுதான் வந்து மினிமம் எலிஜிபிள் உங்களுக்கு. அது எலிஜிபிலிட்டி ஃபார் ஒர்க் பர்மிட், அதில் அதை சைன்டு லெட்டர் ஃப்ரம் சப்போர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் அப்படி, அதாவது நீங்கள் ஜாப் ஆஃபர் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்களே நீங்கள் வந்து அங்கே சப்மிட் பண்ணி அந்த லோக்கல் கம்யூனிட்டியோ இல்லை அந்த இதில் வந்து நீங்கள் சைன்டு லெட்டர் வாங்கணும். அதுக்கப்புறம் யூகான் இதில் சப்மிட் பண்ணி கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணி அங்கே ஒரு சைன் லெட்டர் வாங்கணும். அதை வாங்கி நம்ம
அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும் ஒர்க் முடியும். லைக் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கியூபக் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். இப்போ கியூபக் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீ கியூபக்கோட அரிமா சைட்டில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து லெட்டர் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஐஆர்சிசியில் போய் நம்ம அப்ளை பண்ண முடியும், அந்த லெட்டரை வச்சு தான். ஸோ அதே மெத்தட் தான் இதுலேயும் பண்ணுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த மஸ்ட் பி இந்த சேம் யூகான் கம்யூனிட்டிஸ் அதான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இந்த ஒரு டவுனில் வாங்க, இந்த ஒரு டவுனில் நீங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அதே டவுனில் இன்னொரு ரெண்டு பார்ட் டைமில் கிடச்சிருக்கும் போது, உன் ஜாப் ஆஃபர் பார்ட் டைமில் கிடச்சிருக்கும் போது இப்போ ஒரு டவுனில் வாங்குறீங்க, ஒயிட் ஹவுஸில் வாங்குறீங்க அப்படின்னா அது சேம் கம்யூனிட்டியிலேயே உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இன்னும் ரெண்டோ ஒன்றோ இல்லை ரெண்டோ இருக்கணும். அதாவது ஈக்குவல் டு 30 ஹவர்ஸ் அந்த இதில் இருக்கணும் உங்களோட ஒர்க்கம் ஈக்குவல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை உங்களுக்கு ஃபுல் டைமே எங்களுக்கு ஜாப் ஆஃபர் கிடச்சிருக்குன்னா இது இன்னும் பெட்டர் உங்களுக்கு, சரிங்களா? அதாவது ஒரு வீக்குக்கு வந்து எவ்வளோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத மீடியா சொன்ன மாதிரி பண்ணணும். இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசனல் ஒர்க்காக இருக்கக்கூடாது. சீசன்னா பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங்க்காக போவாங்க, ஆப்பிள் பிக்கிங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி சீசன் ஜாபுக்கு போவாங்க, அக்ரிகல்ச்சர் ஒர்க் இந்த மாதிரிலாம் போவாங்க, இல்லை வேறு ஏதாவது சீசன் ஒர்க் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை, சரிங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ப்ரோக்ராம்ஸில் பண்ண முடியாது. கனடாவோட அந்த கம்யூனிட்டியோட மினிமம், அதாவது அந்த ஸ்டேட்டோட மினிமம் வேஜ் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணால் தான் இதுக்கு வந்து பண்ண முடியும். நீங்கள் ஒரு அதாவது இந்த 3 எம்ப்ளாயிட்டியோ இல்லை 2 எம்ப்ளாயிட்டியோ பார்ட் டைமில் ஜாப் ஆஃபர் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு மினிமம் வேஜ் லெவல் கனடாவோட வேஜ் லெவலில் வந்துடணும். அதாவது இந்த கம்யூனிட்டியோட வேஜ் லெவலுக்கு உங்களுக்கு வரணும், இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் ப்ராசஸ் பண்ண முடியும். நம்ம ஓவராலாக ஓரளவுக்கு சொல்லியாச்சு. ஸோ அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெக்யூர் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ரெக்யூர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா இந்த காப்பி ஆஃப் த நாமினேஷன் லெட்டர், அதாவது கவர்மெண்ட் சைன் பண்ணி கொடுக்குறத அந்த லெட்டர் ஒன்று கொடுக்கணும். அப்புறம் சைன்ட் லெட்டர் ஆஃப் அந்த யூகன் கவர்மெண்ட்டு, உங்கள் ஜாப் ஆஃபர், இந்த ஜென்யூன் ஜாப் ஆஃபர், இது எல்லாமே இருக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுற ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ அப்படியும் பார்க்கலாம். இப்போ இதுதான் ப்ராசஸ் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஜாப் சர்ச் பண்ணுவோம், அப்புறம் நாமினேட் பண்ணுவோம், அப்புறம் ஒர்க் பர்மிட், அப்புறம் பிஆர். ஸோ இந்த ஒர்க் பர்மிட் வந்து 2 இயர் ஒர்க் பர்மிட். உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒர்க் பர்மிட்லேயே போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கும் ஒர்க் பர்மிட் கிடைக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஒர்க் பர்மிட் எப்படின்னா அது சேம் கம்யூனிட்டியில் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஒய்ஃப் ஒய்ஃபு யார்ட்டோனா அங்கே போய் நீங்கள் ஜாப் தேடி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பைலட் ப்ரோக்ராமோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் ஓவர் 35 இருப்பாங்க, இல்லை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, பிஆர் ஐஎல் ஸ்கோர் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியாது, இல்லை ஐஎல் ஸ்கோர் இருக்கும் எல்லாம் இருக்கும் பட் எனக்கு வந்து இது இல்லை, எனக்கு டிகிரி இல்லை அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு மினிமம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th வந்து, அதாவது ஹையர் செகண்டரின்னு சொல்லுவாங்க 12th, அது ஈக்குவலாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான சைட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த இது வந்து இதுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஆர்சிசி சைட்டில் கூட போய் பார்க்கலாம். ஸோ அதையும் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சைட்டு, கனடா யூகான் கம்யூனிட்டி பைலட் ப்ரோக்ராம் பைலட். அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாக நம்ம கனடாவோட கனடா.சி அதில் போயிட்டு மைக்ரேஷன் ரிஃப்யூஜி சிட்டிசன்ஷிப் அண்ட் சர்வீஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் போய் பாருங்கள், ப்ராவின்ஸ்ன்னு சொல்லி மைக்ரேட் ஆஸ் ஏ ப்ராவின்ஸ் நாமினி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இது கட்டும். யூகன் கம்யூனிட்டி ப்ரோக்ராம் இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட், இந்த ஒர்க் பர்மிட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஒர்க் பர்மிட் எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட் கொடுத்து, இது எல்லாமே நம்ம இப்போ சொன்னது எல்லாமே இதுலேருந்து நான் ரீட் பண்ணி சொன்னது தான். ஸோ இதில் இருக்கும், நான் ஏதாவது விட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் இதில் பார்க்கலாம். இது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? இது எல்லாமே இருக்குது. இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி இதாகுது அப்படிங்கிறதும், ஹவ் அபவுட் டு அப்ளை, இந்த இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஸ்டெப்னு சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணலாம். இந்த ஒயிட் ஹார்ஸு, வாஷிங்டன் லேக்கு, டவுன் சிட்டி, ஜோயின் ஜங்ஷன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இதில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட் பார்த்தீங்கன்னா 2-3 எலிஜிபிள் ஜாப் ஆஃபர், இந்த மாதிரி இது பார்ட் டைமில் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதில் மஸ்ட் பி உங்களோட ஒர்க்கிங் ஹவர் பார்த்தீங்கன்னா 13 hours ஃபார் எ வீக். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் ஆஃபரில் இருக்கணும். டாக்குமெண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயரோட நேம், அக்குபேஷன், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், ஜாப் லொக்கேஷன், இதெல்லாமே இதெல்லாம் அப்ளை பண்ணுற டாக்குமெண்ட்டில் இதெல்லாம் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து எல்லாமே தேவையில்லை. நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க, இதோட மேஜர் அட்வான்டேஜும் இது தான், அது உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் உங்களோட ஜாப் ஆஃபர் எதில் இருக்குன்னா OABஅவ்வளோதான் உங்களோட ஜாப் ஆஃபர். அந்த 4 3 கிரேடில் தான் இருக்கணும். ஓ அதோ NOC OABE
இந்த மூணு இதில் உங்களுக்கு என்ஓசியில் இந்த இது வந்து நீங்கள் வாங்குகிற ஜாப் ஆஃபர் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இதில் ரீட் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பரை கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை எனக்கு கமெண்ட் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஜாப் இன்னும் தேர முடியும் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு இந்த பாருங்கள் இந்த ஒரு சைட்டு யூவின். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம் உங்கள் ஜாபோட ஜாப் என்னென்ன ஜாப் வேணும் அப்படிங்கிறத. நான் சும்மா ஒரு ஐடின்னு கூட சர்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கு ப்ராப்பரான ஒரு ரெஸ்யூம் வேணும். நீங்கள் வந்து இப்போ கனடாவுக்கு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கவர் லெட்டர் ஒன்று, ப்ராப்பரான கவர் லெட்டர் ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ரெண்டு பேஜுக்கு மேலே இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி எல்லோரும் ஒன் பேஜுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ரெஸ்யூமு. நீங்கள் உள்ளே நான் அந்த மாதிரி எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடியல அப்படின்னா அது மேக்ஸிமம் டூ பேஜ், அதுக்கு மேலே வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. உங்கள் ரெஸ்யூம் எல்லாத்தையுமே அவங்க வந்து மேனுவலாக ரீட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணி அவங்க கொடுத்துருக்க கீவேர்டும் உங்களோட ரெஸ்யூமில் இருக்க வேர்டும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்யூமை வந்து ஃபார்ம் பண்ணுங்கள், ரெஸ்யூமை வந்து மாடிஃபை பண்ணுங்கள் கெனடியன் ஃபார்மேட்டுக்கு. ஃபாது பண்ணி பண்ணுங்கள். பட் மஸ்ட்டு வந்து உங்களுக்கு கவர் லெட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சாகணும். கவர் லெட்டர், கவர் லெட்டரில் என்ன உங்கள் இதெல்லாம் உங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணி கவர் லெட்டர் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட இது. இப்போ நீங்கள் இதில் போய் ஜாப் வந்து சர்ச் பண்ணுங்கள். இந்த சைட் அப்புறம் இல்லை இண்டீடு இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா யூகான் கம்யூனிட்டி இமிகிரேஷன் பயிலப்போம், இந்த அவங்களோட அந்த கவர்மெண்ட்டோட ஒரு சைட் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்தாலுமே உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் ரெஃபர் ஆகும். சரிங்களா? இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோக்கு எனக்கு ஒரு நண்பர் க்வெஸ்சன் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் அவர் கேட்டிருந்தார் என்னென்னா ரோப் ஆக்சஸ் டெக்னீஷியன் ஃபீல்டுக்கு ஜாப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். நான் அவரோட மொபைல் நம்பர் கேட்டிருந்தேன், நான் ட்ரை பண்ணேன். பட் இது இந்தியா மொபைல் நம்பர், நான் ட்ரை பண்ணேன், ரெண்டு இடம் கால் பண்ணேன், வாட்ஸ்அப் கால், பட் பிக்கப் பண்ணல. பட் இதில் என்ன அப்படின்னா அவரோட ஃபீல்டுக்கு ஜாப்பில் அங்கே வந்து ஜாப் ஆஃபர் இருக்குது, ஜாப்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணணும். இது அதுக்குன்னு தனியாக என்ஓசிஸ் கோடு இருக்குது, 7 something. இப்போ அதுக்கான என்ஓசிஸ் கோடு பார்த்தீங்கன்னா 7 3. இப்போ ரோப் ஆக்சஸ் டெக்னீஷியனுக்கு ஜாப் ஆஃபர் பார்த்தீங்கன்னா என்ஓசி கோடு பார்த்தீங்கன்னா 7 3 8 4. இது வந்து அதர் ஜாப், அதர் ட்ரேட் கேட்டகரியில் வரும். இது வந்து வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இதுக்கு மேக்ஸிமம் ஐஎல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 4.5 இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஜாப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஐஎல்ஸ் ஓரளவுக்கு ஐஎல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இல்லைனா இந்த ப்ரோக்ராம்லேயே நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம், யூகோன் பைலட் ப்ரோக்ராமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜாப் ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ஐஎல்ஸ் 4 இருக்கணும். அந்த நார்மலாக போகணும் அப்படின்னா நீங்கள் 4 இருக்கணும், 4. அதுக்கப்புறம் இந்த ட்ரேடு ப்ரோக்ராம் தான் நீங்கள் அதை ட்ரை பண்ண முடியும். நன்றி நண்பர்களே. இது உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.